ஹாய் டியர் ஃபேன்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி லைஃப் சேனல். எல்லாரும் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி டே 26 எனக்கு சூப்பரா ஃபண்டாஸ்டிக்கா ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்க எல்லாருக்கும் அப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு? உங்களோட ஒர்க் அவுட் அண்ட் டயட் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா? டயட் செய்து உங்களோட ஒர்க் அவுட் அண்ட் டயட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் எண்ட் ஆஃப் டே சூப்பரான எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாத்துக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, நேத்து நைட் போல நான் வந்து லைவ் வரேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 9:00 உள்ள லைவ் வரேன்னு சொல்லியிருந்தேன். டைமிங் நான் ஏன் பிக்ஸ் பண்ணல அப்படின்னா, சப்போஸ் நம்மளால வர முடியல அப்படின்னா, நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க எனக்காக. அதனாலதான் நான் வந்து டைம் சொல்லல. அப்படி எப்படியாவது வந்துடணும்னு நான் பிளான் பண்ணேன், பட் வர முடியல. ஸ்னேகா சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க, நாங்க ஈவினிங் சாமி கும்பிடுவோம், அதனால நீங்க ஒரு 8:00 போல வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நானுங்களுமே சாமி கும்பிட்டோம். நேற்று பாப்பாக்கு சாமி கும்பிடணுங்கிறனால நான் வந்து என்னால வரவே முடியல, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நேற்று கொஞ்சம் ஒரு கமிட்மெண்ட், ஒரு என்ன சொல்றது, அந்த அப்டேட் உங்களுக்கு கொடுக்கணும். எனக்கு ஆக்சுவலி அந்த ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு, அத வராதுன்னு நினைச்சேன், பட் வந்துருச்சு அந்த கமிட்மெண்ட். வேற என்ன பண்றது, எப்ப பார்த்தாலும் பொடி வச்சே பேசுறதா வேலையா போச்சு அப்படிதானே நினைக்கிறீங்க? அது சஸ்பென்ஸ். உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல வந்து கண்டிப்பா வந்து வரும். அந்த அப்டேட் லாஸ்ட் வீக்கே கொடுக்கணும்னு நினைச்சேன், பட் அதோட ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கனால அது சஸ்பென்ஸ். சரிங்களா, என்ன சஸ்பென்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. டுடே ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், என்னோட அப்பீரியன்ஸ் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? அதாவது என்னோட ஃபேட்டான தோலை தோலன்னு தொங்கிட்டு இருக்க வெள்ளியை நான் கேட்கல, என்னோட ஸ்கின் டோனு கேட்கிறேன். என்னோட இந்த ஸ்கின் டோனுக்கு நான் பெருசா எந்த விஷயமும் பண்றது இல்ல, பட் ரெகுலரா, அதாவது டெய்லி பண்ணலைனாலும் வீக்லி ட்வைஸ் ப்ரைஸ் ஏதாவது ஒன்று பண்ணுவேன், பட் ரெகுலரா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன அப்படின்னா, அது என்னங்கிறத சஸ்பென்ஸா இருக்கட்டும், சரிங்களா? அப்பதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். வீடியோ எண்டில் நான் சொல்றேன். ஆனா அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் ஃபாலோ பண்றதுனால என்னோட ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, வெயிட் லாஸ்க்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குது, சரிங்களா? அதை பத்தி வீடியோ எண்டில் ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி நாம போய் ஒர்க் அவுட் பண்ணலாம். வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலரா பண்ற 25 கவுண்ட் ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸ் தான் பண்ண போறோம். ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலரா பண்ற சூரிய நமஸ்காரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, next warm up, hand rotate. Start. 1, 2, 3, 4, 5. Back rotate. 1, 2, 3, 4, 5. Left hand rotate. 1, 2, 3, 4, 5. Back rotate. 1, 2, 3, 4, 5. Double hand rotate. 1, 2, 3, 4, 5. Back rotate. 1, 2, 3, 4, 5. Shoulder rotate. 1, 2, 3, 4, 5. Back rotate. 1, 2, 3, 4, 5. Okay, next. 1, 2, 3, 4, 5. Next. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5.
ஓகே, இப்போ சூரிய நமஸ்காரம் அண்ட் வார்ம் அப் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இப்ப இருக்கிற அப்பீரியன்ஸ்க்கும் முன்னாடி பிஃபோர் ஒரு கிட்டத்தட்ட 5 மந்த் கிட்ட நெருங்கிடுச்சு. நம்ம வந்து யூடியூப்ல வீடியோ போட ஆரம்பிச்சு 5 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணேன். ஆமா, நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மார்ச்சோட அதாவது ஏப்ரல் செகண்ட் வந்துச்சுன்னா 5 மந்த் கரெக்டா. ஃபர்ஸ்ட் ஒரு 90 டேஸ் ஃபாலோ பண்ணதுல என்ன அப்பீரியன்ஸ் கிடைச்சதுன்னு உங்களுக்கே தெரியும், என்னோட டோட்டல் பாடியில. அண்ட் இப்போ என்ன அப்பீரியன்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அதனால தயவு செய்து ஒரு 90 டேஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிருக்கேன். அந்த ப்ரீவியஸ் வீடியோஸே எடுத்து பாருங்களேன், இதே பாடி தானே, அதே ஆள் தானே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்க. என்னோட பெல்லி ஃபேட்டா இருக்கும், என்னோட பட்ஸா இருக்கும், ஸ்கின் டோனா இருக்கும், ஃபேஸ்ல இருந்த ஃபேட்டா இருக்கும், இதுல எல்லாத்துலயும் ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும், இப்ப இருக்கிறதுக்கும் அப்ப இருந்திருக்கும். அதனால தயவு செய்து ஒரு 90 டேஸ் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து உங்களோட கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த வீடியோஸ் வச்சு பிடிச்சிட்டீங்க கேட்டீங்க பிடிச்சிக்கிட்டீங்கனாலே கண்டிப்பா ஒரு குட் ரிசல்ட் கிடைக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அதுல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நாளையும் மாத்தி 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 நமக்கு இப்படி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படி பண்ணணும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு அந்த டைம்ல வந்து நான் திணிச்சு அவங்களையும் வெயிட் லாஸ் பண்ண வச்சு நானும் வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன். அதனாலதான் அது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்றேன். தயவு செய்து யூஸ் பண்ணிக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். Start 24 25. Relax. Okay, next workout start. 24 25. Relax. Okay, next workout start. 1 2 3 4 5 6 7 8 9 10 11
ட்வெல் தேர்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ட்வெண்ட்டி டூ ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ஃபைவ் ரிலாக்ஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ட்வெண்ட்டி டூ ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ஃபைவ் ரிலாக்ஸ் யுவன் 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 இங்கவா யுவன் எதுக்கு அண்ணா அழுதுறான் என்ன பண்ண அண்ணன அண்ணன் எதுக்கு அழுதுறான் ஏண்டா எதுக்கு அழுதுற வாங்க அவ்வளோ உங்க ரெண்டு பேரும் ஃப்ரீடமா விட்டாலே இது பெரிய பிரச்சனை உட்கார் நீ உட்கார் உட்கார் குவாய்டா இருக்கணும் ரெண்டு பேர்ட்டையும் சொல்லிட்டேன் ஆமா தலைவாணி அங்க இருக்குது நீங்க படுத்து உருது சரி ஓகே சாரி சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் ரெண்டு பேரும் கேமராக்கு அந்த பக்கம் வெளியில நின்றுட்டு பயங்கர சேட்டை என்ன நடந்துச்சுன்னு தெரியல அடிச்சுட்டா நினைக்கிறேன் அதனாலதான் அவ வெளியில குவாய்டா நினைக்கிறேன் இவன் அழுதுட்டு வந்து படுத்துட்டான் அததான் நடந்திருக்கும் ஏன்னா மேடம் வந்து வெளியில அமைதியா நிக்கிறாங்க ஏன்னா வந்து ஏதாவது சொல்லிடுவான் சொல்லுவான் அதெல்லாம் சொல்லுவான் குழந்தை எப்படி ஒன்றரை வயசு குழந்தை எப்படி அவ அடிச்சாங்கிறத சொல்லுங்க அதிக வந்து கம்ப்ளீட் பண்ணுமா இப்படின்னு கை காட்டுவான் ஜாடு பண்ணி காட்டுவான் அவ என்ன செஞ்சாங்கிறது அவளுமே சொல்லுவா போக கூடாது பாருங்க இவங்க பிரச்சனையில மட்டும் நான் எப்போதுமே இன்வால்வ் ஆக மாட்டேன் ஏன் அப்படின்னா இதுதான் அழுதான் அழுதுட்டு வந்து அங்க படுத்தான் படுத்துவேன் திரும்பி எழுந்து அவ கூடயே போறான் இவங்க ரெண்டு பேரும் சண்டையிலுமே நான் தலையிட மாட்டேன் எப்போதுமே அதனாலதான் அவன் அழுதுட்டு வரும்போது அமைதியா இருந்தேன் வெளியில என்ன நடந்திருக்குங்கிறது எனக்கு அப்படியே தெரியும் இங்க இருந்து எனக்கு தெரியும் ஜட்ஜ் பண்ண முடியும் சரி ஓகே நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ட்வெண்ட்டி டூ ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ஃபைவ் ரிலாக்ஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ட்வெண்ட்டி டூ ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ஃபைவ் ரிலாக்ஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன்
19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. Okay, next work will start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. Okay, next door got start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. Okay, next door got start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. Okay, next circle start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. நல்லா ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க. ஓகே டே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூச்சு பயிற்சி பண்ணலாம். நான் வந்து 5 கவுண்ட் தான் பண்ண போறேன். உங்களுக்கு எத்தனை கவுண்ட் வேணுமோ நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். வாங்க இப்போ மூச்சு பயிற்சி பண்ணலாம். ஓகே, டுடே ஒர்க் அவுட்டை நான் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இல்லையாங்கிறது போகும்போது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தேன், என்னோட க்ளோவிங் ஸ்கின் பற்றின சீக்ரெட்டை வீடியோ எண்டில் ஷேர் பண்ணுறேன். அதாவது என்னோட இந்த க்ளோவிங் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டீனேஜ் ஏஜில் சுத்தமாக கிடையாது. இப்போ தான் எனக்கு இந்த க்ளோவிங் ஸ்கின் கிடைச்சிது. அதாவது ஒபிசிட்டியில தான் எனக்கு இந்த க்ளோவிங் ஸ்கின்னே கிடைச்சிது. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். என்னன்னா, ஒபிசிட்டியை விட்டு நாம வந்து ஹைடில் வெயிட் ரீச் பண்ணும்போது எக்காரணத்தை கொண்டும் இந்த ஸ்கின் டோன், அதாவது ஒரு நல்ல ஒரு க்ளோவிங் ஸ்கின் டோனை மட்டும் மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்டா இருந்தேன். அதே மாதிரியே எப்படியோ ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன். இன்னும் ஒரு நல்ல ஒரு க்ளோவிங் ஸ்கின் வந்து எனக்கு கிடைக்கணுங்கிறது தான் எனக்கு ஒரு ஆசை. நினைக்கலாம் சில பேர் பேராசை அப்படின்னு கூட நினைக்கலாம். பரவாயில்ல இருந்து போகுது. ஏன் அப்படின்னா, இதை விட க்ளோவிங் ஸ்கின் தான் என்னோட ஒபிசிட்டியில இருந்துச்சு. பட் அந்த ஒபிசிட்டியோட அந்த க்ளோவிங் ஸ்கின் இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா என்னோட ஹைடல் வெயிட் ரீச் பண்ணும்போது அதே க்ளோவிங் ஸ்கின் எனக்கு வேணுங்கிற ஒரு ஆசை மட்டும் எனக்கு இருக்குது. அதுக்கு நான் ரெகுலரா ஃபாலோ பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் தான். வாட்டர் பொறுத்த வரையும் இப்ப சம்மருங்கிறனால 4 லிட்டர் ரெகுலரா எடுத்துக்கிறேன். அதனாலே ஒரு நல்ல ஒரு க்ளோவிங் ஸ்கின் வந்து எனக்கு கிடைக்குது. பாக்குறவங்களெல்லாம் நேத்தி வந்து ஒன்னும் போட்டல, காஜல் போட்டிருந்தேன்.
லைட்டாக வந்து லிப்பாம் மட்டும் போட்டுட்டு வெளில போயிருந்தேன். போகும்போது எடுத்து விட்டு போய் பார்த்து மேக்கப் ஓவரா இருக்கு, போதுமா அப்படின்னு தான் கேட்டான். எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு க்ளோவிங் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அதனாலதான் சொல்றேன், தயவு செய்து வாட்டர் இன்டேக் வந்து எடுத்துக்கோங்க. இது மட்டும் போதுமான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் இதுதான் ப்ராசஸ். நம்மளோட ஹேர் கேருக்கும் ஸ்கின் கேருக்கும் வெயிட் லாஸ்க்குமே ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் தான். அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா. வாட்டர் பொறுத்தவரை வாட்டர் டயட், வாட்டர் டயட்னா ஒரு நாள் ஃபுல்லா 4 லிட்டர் வாட்டர் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். 4 லிட்டர் மட்டும் குடிச்சிட்டு பட்னியா இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்ல, ஃபுட் எடுத்துக்கணும், என்ன ஃபுட் வேணாலும் சாப்பிட்டுக்குங்க. ஆனா 4 லிட்டர் வாட்டர் ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டே வந்து கன்சிஸ்டன்சியா உங்களோட டயட்ல ஆட் பண்ணும் போது குட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்கு. என்ன பொறுத்தவரையும் மேல தோல் மேல நம்ம பூசுறத விட உள்ள எடுக்கிற இன்டேக் இருக்கு தெரியுங்களா, அந்த இன்டேக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் வீக்லி ட்வைஸ் ட்வைஸ் தான் நான் ஸ்கின்னுக்கு மேலோட்டமா கேர் பண்ணுவேன் ஒழிய டெய்லி இன்டேக்ல தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன், ஸ்கின் கேருக்கும் ஹேர் கேருக்கும் அண்ட் வெயிட் லாஸ்க்குமே சரிங்களா. அதனால தயவு செய்து மேல க்ரீம் அது இதுன்னு நம்ம அப்ளை பண்றதை விட இன்டேக் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுதான் குட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். நான் அதுல தான் அதிகமா ஃபாலோ பண்ணி எனக்கு இப்படி ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு. அதுவும் எனக்கு பிம்பிள் ஸ்கின்னு ஆயில் ஸ்கின் வேற ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதை பத்தின டிப்ஸ் எல்லாமே வரப்போற நாட்கள்ல உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பை பை, டேக் கேர், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.